எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த பியூர் நாட்டுக்கோழியை பற்றி எப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச போகிறோங்க. நாட்டுக்கோழிங்கிறது வந்து வளர்ப்பு கோழி இருக்குதுங்க, மரத்தில் வளரக்கூடிய நாட்டுக்கோழி இருக்குதுங்க. வெளி மேய்ச்சல் இருக்கும், நைட் ஆனால் மரத்தில் போய் ஏறி உட்காந்துக்குங்க. நாட்டுக்கோழிக்கே நேச்சர் அதான், எப்பயுமே அதாங்க நாட்டுக்கோழிக்கு உண்டான நேச்சரு. அப்படி ஒரு கோழியை நம்ம இன்றைக்கி பிடிச்சி சமைக்க போகிறோங்க. பாருங்கள், நைட்டு இந்த மரத்தில் தான் அந்த கோழி அடைஞ்சிருந்ததுங்க. இப்போ வந்து அந்த கோழியை நைட்டே பிடிச்சி ஒரு கூடையை போட்டு வச்சுட்டேங்க, கட்டி வச்சு. இதாங்க அந்த கோழி, சாவல் கோழிங்க. இது இந்த சாவலோட வெயிட் வந்து ஒரு 3¾-4 kg பக்கமாக வருதுங்க. இந்த கோழியோட ஏஜ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நகை இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா நகம். இது வந்து 1, 2, 3, 4, இது எல்லா கோழிக்குமே நேச்சுரலாக அமையுங்க. இந்த சண்டை கோழிக்கு தான், சண்டை கோழி மற்ற எல்லா கோழிக்குமே ஆண் சேவலுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நகம் முளைச்சிருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நகம் முளைச்சாவே இதில் தான் வந்து இந்த சண்டை கோழிக்கெலாம் கத்தி கட்டி விட்டு சண்டைக்கும் விடுவாங்க. இது ஆக்சுவலி சண்டை கோழி ரகத்தை சார்ந்தது தாங்க. இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம், ரெடி பண்ணி தோல் பொங்கு விரிக்கிறது எப்படி, நாட்டுக்கோழி முறைப்படி நாட்டுக்கோழி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேங்க. அதாவது இப்போல்லாம் வந்துங்க டக்குன்னு சுடுதண்ணிக்குள்ளே போடுறாங்க, போட்டு அப்படியே மேலே ஒரு பூனைமுடின்னு சொல்லுவாங்க, அந்த பூனைமுடின்னு சொல்லுவாங்க. அந்த பூனைமுடிலாம் இருக்கிற வாக்கில் அப்படியே கோழியை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வில்லேஜை பொறுத்தளவுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க எப்பயுமே. தமிழ்நாடு பாரம்பரியமே கோழி பிடிச்சாங்கனாவே ஒரு தென்னை மட்டையை போட்டு கறிக்கி அதை அழகாக பூசிக்கி அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் அந்த கோழியை சுத்தம் பண்ணி அப்படி தான் சமைப்பாங்க. அந்த முறைப்படி நாம் எப்படி செய்யணுங்கிறத நான் காமிக்கிறேங்க. இந்த கோழி பாருங்கள், ஏற்கனவே உங்கள்கிட்ட காமித்தேன். அந்த கோழி வந்து இப்போ கழுத்தை அறுத்தாச்சுங்க. நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து அதில் வந்து இந்த கோழியை ட்ரிப் பண்ணி எடுக்கணுங்க. தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டருங்க. இதில் வந்து இந்த கோழியை உள்ளே ட்ரிப் பண்ணி எடுக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பாருங்கள், இந்த முடி இப்போ பிடுங்குன்னா வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது, பிடுங்குனா வரமாட்டேங்குது, எந்த முடியுமே வராதுங்க. இழுத்து பார்த்தோம்னாலும் வராதுங்க. சுடுதண்ணியில் ட்ரிப் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்படி வருது பாருங்கள். இதுக்கு ஒரு பதம் இருக்குதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுனாலும் போட்டு எடுத்திங்கனாலும் வெந்து போயிடும் கறி. இப்படி லேசாக எடுத்து பார்க்கணும், இப்படி பாருங்கள் எடுத்தோடனே இப்படி லேசாக தொட்டாவே வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துருந்துங்க வெளியே. இந்த கால் பகுதி ட்ரிப் பண்ண முடியலைங்க, ஏன்னா காலில் பிடிச்சி தான் நம்ம தண்ணிக்குள்ளே விட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், கழுத்தை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் காலை உள்ளே விடணும். காலை வெளில விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை சேர்த்து ட்ரிப் பண்ணோம்னா காலில் உள்ள தோலும் வந்துடுங்க. இந்த கெட்டி தோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்துடும். இந்த தோலையும் உரிச்சு எடுத்துட முடியுங்க, சுடுதண்ணிலேயே எடுத்துடலாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி தொட்டாவே வந்துடும். இது அப்படியே போட்டோம்னா கறியோட ஒன்றா கலந்துரும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த பொங்கு எடுக்கும்போது அப்படி தாங்க. இதில் கொஞ்சம் சின்ன ஒரு விஷயம் இருக்குதுங்க, இந்த பொங்கு வந்துங்க கோழிக்கு முடி எப்பயுமே இந்த எல்லா முடியுமே கீழே தரையை நோக்கி தான் முளைச்சி வருங்க. கீழ்பகுதி மேலே சிலுத்துக்கிட்டுலாம் மேலே போகாதுங்க, எல்லா முடியும் கீழே வந்துடும். நாம் ஆப்போசிட் வாட்டில் எடுக்கணும். இப்படி இப்படி எடுத்தோம்னா பொங்கு சுத்தமாக க்ளீன் ஆகுங்க. இங்கே பாருங்கள், சும்மா தள்ளினாவே போதும். முன்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, காலில் உள்ளது அது வருது பாருங்கள். எல்லாம் கை எல்லாம் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேங்க. முடியெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நான் எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் இருங்க. கோழி ரெடி ஆயிடுச்சுங்க, பொங்கல்லாம் எடுத்துட்டோம். ஒரு 95% இதில் உள்ள பொங்கு கம்ப்ளீட்டாகவே எடுத்துட்டேங்க. கடையெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணித்தர மாட்டாங்க, காலை வெட்டி தூர தூக்கி போட்டுருவாங்க. காலிலேயும் நல்லா எனர்ஜி இருக்குது. இப்போ ஆட்டுக்கால்லாம் எடுத்து சூப்பெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோழி கால்லேயும் சூப் போடலாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள், காலு 3¼ kg கோழிங்க இது. அதனால் அந்த கால்லேயும் நல்லா எனர்ஜி இருக்குது, அதனால் அதெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம பயன்படுத்தலாங்க. இப்படி தான் எப்பயுமே கிராமத்தில் பண்ணுவாங்க. இப்போ வந்துங்க இந்த கோழியை இதில் கருக்கிறேங்க நல்லா. இந்த தீயில் இப்படி காட்டும் போது இதில் இருக்க சின்ன சின்ன முடியெல்லாம் க்ளியர் ஆயிருங்க. அவ்வளோதாங்க, லைட்டாக திருப்பி திருப்பி காட்டினா போதுங்க. அதிகமாக கொஞ்சம் தலைப்பகுதியில் தான் முடி இருக்குங்க, அதனால் முதல்ல தலைப்பகுதி நல்லா கருகிட்டால் மற்றதெல்லாம் ஈஸிங்க. தீயில் சுட்டு கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து கிடைக்குங்க நாட்டுக்கோழியில். ஒரு அந்த காலத்திலலாம் ஒரு அணில் கிடைச்சா கூட சுட்டு சாப்பிடுவாங்க, ஒரு எலி கூட சுட்டு சாப்பிட்ருக்காங்க மக்கள். இப்போ வந்து அதேமாதிரி இந்த கோழியை நம்ம இது மாதிரி தீயில் கறுக்கும் போது
அந்த சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டும் கலந்து வந்துடுங்க கறி சாப்பிடும் போது. அதுக்காக தாங்க தென்னை மட்டை போட்டு கறுக்குறோம், இல்லைன்னா கேஸ்லேயே கூட போட்டு கேஸ் அடுப்புலேயே கறிக்கிறலாங்க. கோழி பாருங்கள் கறுக்கும் போதே இந்த புகையெல்லாம் அடித்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த புகை அடித்த டேஸ்ட்டே வந்து நெருப்பில் சுட்ட மாதிரி அந்த கறி டேஸ்ட்டு கிடச்சிருங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இதில் மஞ்சத்தூள் போடணுங்க, மஞ்சத்தூள்லையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த கோழியில் உள்ள அவ்வளோ கிருமிநாசியும் வெளியே போயிடுங்க. அப்புறம் நமக்கு பியூர் கறி ரெடி ஆயிடுங்க. கட் பண்ணி நான் மஞ்சத்தூள் போட்டு காமிக்கிறேங்க, நான் அலசி காமிக்கிறேன். கோழியை சும்மா ஒரு கழுவு கழுவிட்டுங்க, தலைகளை எல்லாம் சுத்தமாகிடுச்சு பாருங்கள், வெள்ளையாயிருச்சு பாருங்கள். முன்ன கருப்பாக இருந்த தலையெல்லாம் வெள்ளையாயிருச்சு பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் அப்ளை பண்ணுங்க. மஞ்சள் எடுத்துங்க, இந்த ஈரத்துலேயே வச்சு முதல்ல பூசிட்டோம்னாவே போதுங்க. அப்புறம் எல்லா இடத்துக்குமே பரவிடுங்க. அது எந்த ஒரு நாட்டு கோழியும் இல்லைங்க, எல்லா கோழியுமே பிராய்லர் கோழியுமே கூட மஞ்சத்தூளில் போட்டு நல்லா அலசி கறிக்கு மஞ்சத்தூளில் ரெடி பண்ணோம்னா நல்லதுங்க. ஏன்னா அதை யாரும் அதை செய்கிறதில்ல. அப்போ வந்து அதில் உள்ள அந்த பூனைமுடின்னு சொல்லுவாங்க, நெருப்பில் கறுக்கும் போது அது போயிருங்க. இப்போ எல்லாமே அவ்வளோ பேருமே அந்த பூனைமுடியோடு தான் அந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்டுட்டுருக்குறோம். சிறு முடி இருக்குங்க, கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப மெலிசாக இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோழியோடு அப்படியே பிராய்லர்லாம் வெட்டி போட்டுருவாங்க. இதாங்க ஒரு சுத்தமான ஒரு கோழி வந்து ரெடி பண்ணுற முறை இதாங்க. இதை அப்படியே கட் பண்ணி குடல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு கறியை கட் பண்ணி சமையலுக்கு கொண்டு போயிடலாம். முதல்ல வந்து ஏற்கனவே கழுத்து பகுதியை வெட்டி ரத்தத்தை வெளியே விட்டுங்க. அதை மறுபடியும் வெட்டிங்க, கழுத்தை தனியாக வச்சிட்றேங்க. நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு பீஸ் பண்ணுற மெத்தடு தான் நல்லா பண்ணிக்கணுங்க. நீ பாருங்கள் இது தொடப்பகுதிங்க, இந்த கறி பாருங்கள், ஆட்டுக்கறி மாதிரி லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் ஒன்று இருக்குது, செகண்ட் லேயர் இருக்குது, தேர்ட் லேயர் இருக்குதுங்க, மூணு லேயர் இருக்குது பாருங்கள் இந்த கறியில். இதே வளர்க்குற கோழியெல்லாம் இந்த மாதிரி லேயர்லாம் வராதுங்க. ஒரே இது அப்படியே ஒரு சதப்பகுதி அப்படியே இருக்கும், அவ்வளோதான். முதல்ல வந்து சப்பையை தனியாக எடுத்துடுறேங்க. ஆடு எப்படி சப்பையை எடுத்து தனியாக எடுக்கிறோமோ அந்த மாதிரி தாங்க. இப்போ பாருங்கள் ஒரு கோழியோட சப்பை மட்டும் எவ்வளோ பெருசு, என்ன சைஸ் பாருங்கள். முதல்ல ரெண்டு சப்பையை பிரித்து எடுத்துடுறேங்க தனியாக. அடுத்து வந்துங்க கோழியோட இறப்பை தாங்க. இப்போ என்ன பண்ணுறங்க, ஃபஸ்ட்டு இறப்பையை மட்டும் எடுத்துடுற வெளியே, ஏன்னா அது உள்ளே இருக்கிற இற வந்து உள்ளார போய் அந்த கறியில் கலந்துடும். அதுக்காக லேசாக தோலை மட்டும் இப்படி சீவிங்க, எடுத்து பிடிச்சி அடைச்சி போட்டதுனால இதில் எந்த இறையும் இல்லைங்க. இப்போ அவ்வளோதாங்க, இந்த இறப்பை எடுத்துடுறேன் தனியாக. பாருங்கள் இப்போ இறப்பை எடுத்து போட்டாச்சுங்க, இறப்பை இல்லைங்க, சுத்தமாகிடுச்சிங்க எல்லாம். இப்போ வந்து குடல் எடுக்கிறோங்க. குடல் பகுதி ஓப்பன் பண்ணுறது எப்படின்னாங்க, முன்ன அந்த ரெண்டு சப்பையும் எடுத்துட்டேங்க, இப்போ இந்த இடத்த ஓப்பன் பண்ணுறோங்க. இவாருங்க லைட்டாக சைடுக்கு அழுத்திட்டுங்க, இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணாவே குடல் வெளியே வந்துடுங்க. இப்படி எடுத்துட்டோம்னாவே குடல் இப்போ தனியாக தெரியுங்க, எடுக்கிறது ஈஸி. இப்போ இந்த இறப்பை எடுத்ததுனால பிடிச்சி இழுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாருங்கள் இறப்பை வரல, இது மட்டும் தனியாக வந்துருச்சு. பாருங்கள் இது ஈரலுங்க, இந்த ஈரலில் பிச்சன் ஒன்று இருக்குங்க, அதாவது வந்து அதை சாப்பிட்டா கசக்குங்க, கறி பூராவே கசப்பாயிரும். இந்த பாருங்கள் இதுதான் அந்த பகுதி, இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் பிச்சன் சொல்லுவாங்க. இது வந்து கறியில் கலக்கூடாதுங்க, டேமேஜ் இல்லாத இதை மட்டும் வெளியே பக்குவமாக எடுத்துடணும் வெளியே. அடுத்து இது குண்டிகாயின்னு சொல்லுவாங்க, ஆட்டு கடாய்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம டோட்டலாக எல்லாம் வெளியே எடுத்துடலாங்க முதல்ல டேமேஜ் இல்லாமல். கோழியில் வந்து இது பேர் வந்து கல்லீரலுங்க, இதில் வந்து கல்லெல்லாம் சேகரித்து வச்சுருக்குங்க. ஓப்பன் பண்ணி கூட காட்டுற பாருங்கள், கல்லை பூராவே கல் தான் இருக்குங்க, அதாவது வேஸ்ட்டு. இதுக்குள்ளே போனால் ஈஸியாக செரிமானம் ஆகிட மாட்டேதுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான சுரப்பி அதில் சுரந்துக்கிட்டு இருக்குதுங்க. க்ளீன் பண்ணும் போதுங்க இதில் ஒரு லேயர் இருக்குதுங்க, அதை எடுத்துடணும். ஆனால் கண்டிப்பாக அந்த லேயர் வந்து நிறைய பேர்த்துக்கு கறி கடையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, எடுக்காமல் விட்டாங்க. அது சாப்பிடும் போது கறியோட தன்மை மாறுங்க. இது ஒரு ரப்பர் மாதிரி தோல் தாங்க, அது வந்து எப்பயுமே யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டும் இருக்காதுங்க, வேஸ்ட்டுங்க. இது இதை எடுத்துருந்துங்க. இதை சொன்ன இல்லைங்களா முன்னையே, இதில் உள்ள பிச்சன் சொல்லக்கூடியதை எடுத்துடணுன்ட்டு. எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணுங்க, அவசரம் இல்லாமல் பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். எனக்கு எடுத்தாச்சு பாருங்கள் தனியாக, இது டேமேஜே இல்லை, எடுத்தாச்சு. இது வந்து கோழியோட செமனுங்க, இது வந்து முதல்ல இதையும் சாப்பிடக்கூடாதுங்க. இது மஞ்சளாக இருக்குது பாருங்கள், இதுதான் கோழியோட செம்மன் செம்மனே, இந்த அங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து கோழி இணைச்சி இருக்கும் போது இங்கிருந்து தான் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுங்க, இந்த இடம்தாங்க இது.
அதனால் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருந்துங்க, இதை இதெல்லாம் வேஸ்ட்டில் போட்டுருந்துங்க. வால் பகுதியில் இருக்குங்க இது. இதையும் என்ன சைஸ் இருக்குது பாருங்கள், எல்லாம் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்குதுங்க. இதுலேயும் பாருங்கள் அந்த டியூப் மாதிரி எல்லாம் போகுது பாருங்கள், இதே இது வர டியூப்லாம் அங்கே அமைஞ்சிருக்குது பாருங்கள். கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க, எல்லா கறியுமே க்ளீனாக பாருங்கள், எல்லாம் அழகாக சின்ன சின்ன பீஸ் போட்டு, கொஞ்சம் முத்தல் கோழிங்கிறதுனால பீஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டாச்சுங்க, எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ண பீஸை இனிமேல் சமைக்கிற வேலை தாங்க. இவருக்கு எல்லாம் குண்டால் அள்ளி போட்டோம்னா வீட்டில் கொடுத்துட்டாங்க, வீட்டில் எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாட்டுக்கோழின்னு செய்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குதுங்க, அந்த மெத்தடில் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறாங்க. அப்படி செஞ்சு சமைச்சு போய் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு இந்த நல்ல ஆரோக்கியம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சரி, எடுத்துகிட்டு போய் சமைக்கிற வேலையை பாருங்கள் போங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வந்துடுறேன், அதுக்குள்ளே கோழி கறி ரெடி ஆகிடணும். ஓகே, எடுத்துகிட்டு போங்க.